லாங் ஆன்சர்ல செகண்ட் குவெஸ்டின் டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் விச் டெமான்ஸ்ட்ரேட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சோதனையை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும், சொல்லணும். விச் டெமான்ஸ்ட்ரேட்ஸ்னா அந்த சோதனை மூலமா நமக்கு என்ன தெரியும்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன சொல்லணும்னா, க்ரோத் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் த டிப் ஆஃப் காலியோப்டைல். காலியோப்டைல்ன்றது பிளான்ட்ல ஒரு பார்ட், அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். அதனுடைய டிப்ல, அதனுடைய முனைப்பகுதியில க்ரோத், வளர்ச்சியை உருவாக்குற, ஸோ அந்த பிளான்ட் வந்து வளரணும்ல, அந்த வளர்ச்சியை உருவாக்குறதுக்கான ஸ்டிமுலேட்டிங்னா அதை தூண்டுறதுக்கான ஹார்மோன் சுரப்பி வந்து அங்கதான் ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கதான் உற்பத்தி ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் புரிஞ்சுப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் வந்து வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். வென்ட்ன்றவர் அவருடைய பேரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட சொன்ன ஒரு பேரு. இதுல நம்ம என்னென்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப சிம்பிள் தான் இந்த டயக்ராம். ஒரு சீடு இருக்கு, அந்த விதை வந்து ஓட், ஓட்டுன்றது ஒரு செடி, அதனுடைய விதை. அந்த விதையில இருந்து இது ரூட்டு, இந்த மேல் பகுதி வந்து அதுல இருந்து அந்த லீஃப் எல்லாம் உருவாகிற பகுதி. ஸோ இந்த பகுதியில இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்களா, அதை தான் காலியோப்டைல்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் காலியோப்டைல். அந்த காலியோப்டைல் உள்ளாரதான் அந்த லீஃப் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த காலியோப்டைல இந்த செகண்ட் டயக்ராம், இது ஏ பி சின்னு பிரிச்சிருக்காங்க. ஏனா ஜெர்மினேஷன் ஆஃப் ஓட் சீடு, அந்த ஓட் சீட்ல இருந்து ஜெர்மினேஷன் நடக்குது. ஜெர்மினேஷன்னா அந்த இலை பகுதி வந்து வெளியே வருதுன்னு அர்த்தம், அந்த சீட்ல இருந்து வெளியே வருது, அது பேர் தான் ஜெர்மினேஷன். பி பார்ட், டீகேபிடேட் டிப் ஆஃப் காலியோப்டைல் அண்ட் பிளேஸ் ஆன் அகார் பிளாக். ஸோ டீகேபிடேட்னா ரொம்ப சிம்பிள், இந்த காலியோப்டைல் இந்த பகுதி இருக்குல்ல, இதனுடைய டிப் மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. ஸோ அதை தான் கட் டிப் ஆஃப் காலியோப்டைல்னு சொல்றாங்க. இந்த டிப்பை கட் பண்ணி எடுத்ததை அகார் பிளாக்ன்ற, அந்த பிளாக்னா அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அகார்ன்றது ரொம்ப சிம்பிள், இது ஒரு பொருள் தான். இது வந்து இந்த பாசின்னு சொல்லுவோம்ல, ஆல்கேன்னு, அந்த ஆல்கேல இருந்து எடுக்கிறது இந்த அகார்ன்றது. அதை ஒரு பிளாக் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுக்கு மேல இந்த கட் பண்ண அந்த பார்ட்டை வைக்கணும். ஸோ அதுதான் பி பார்ட். சி, அகார் பிளாக் இஸ் பிளேஸ்ட் ஆன் டாப் ஆஃப் தி டீகேபிடேட்டட் டிப் ஆஃப் த சீட்லிங். ஸோ இந்த சீடு பகுதியோடைய இந்த கட் பண்ண இடம் இருக்குல்ல, இந்த கட் பண்ண இடத்துல முத வந்து கட் பண்ணதை எடுத்து இந்த அகார் பிளாக் மேல வச்சுட்டோம், அது வந்து பி ஸ்டெப், அது முடிஞ்சிருச்சு. அந்த வச்சோம்ல அந்த அகார் பிளாக், இந்த டிப்பை வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த கட் பண்ணி வச்ச அந்த பகுதியை எடுத்துட்டு அந்த அகார் பிளாக்கை மட்டும் எடுத்து இந்த கட் பண்ண இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வைக்கணும், அதுதான் சி பார்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஓட் சீடை பத்தி கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து அதை கட் பண்ணி அந்த கட் பண்ண பகுதியை எடுத்து அகார் பிளாக் மேல வைக்கணும், தேர்டு அந்த அகார் பிளாக்கை அந்த கட் பண்ணதை விட்டுறணும், அந்த அகார் பிளாக்கை மட்டும் எடுத்து இந்த செடியுடைய அந்த டிப்ல வைக்கணும். ஸோ ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும்னா, இந்த மேல் பகுதியை கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த டிப்பை கட் பண்ணியிருக்கோம்ல, அதுல தான் அந்த ஹார்மோன் சுரக்கும். அந்த சுரந்த ஹார்மோன் வந்து இந்த அகார் பிளாக் வந்து உறிஞ்சி இழுத்துக்கும். ஸோ அந்த உறிஞ்சி இழுத்துக்கினத அந்த அகார் பிளாக் எடுத்து நம்ம இதுக்கு மேல வைக்கும் போது, அந்த உறிஞ்சி இழுத்துக்கிட்ட அந்த ஹார்மோன் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஆக்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சின் வந்து இந்த பிளான்ட்டை வளர வைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த டிப்பு பகுதி இருக்குல்ல, இந்த கட் டிப் ஆஃப் காலியோப்டைல்னு சொல்றாங்க, இந்த பகுதியில தான் அந்த ஹார்மோன் சுரக்குது. இப்போ இதுவே இந்த பிளான்ட்ல இந்த முனை, இந்த டிப்பை வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டு அந்த பிளான்ட் அப்படியே விட்டோம்னா வளராது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த முனை பகுதியில தான் அந்த ஹார்மோன் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, முனை பகுதியில் தான் ஹார்மோன் இருக்குன்றது தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சொல்லணும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃப்ரிட்ஸ் வார்மோல்ட் வெண்ட். ஸோ இந்த வெண்ட்ன்ற அவருடைய பேர் தான் வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றோம். ஸோ இது வந்து அவருடைய பேர், அவர் வாழ்ந்த வருஷம். எ டச் பயாலஜிஸ்ட், டச் நாட்டை சேர்ந்த பயாலஜி சம்பந்தமா படித்தவர். ஸோ அதை பத்தி ஆராய்ச்சி பண்றவர். டெமான்ஸ்ட்ரேட்டட் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின் இன் பிளான்ஸ். அந்த ஹார்மோன் சொன்னோம்ல, அதனுடைய பேர் தான் வந்து ஆக்சின், இதுதான் ஸ்பெல்லிங். இந்த ஆக்சின்ன்றது பிளான்ட்ல இருக்குதுன்னும், அது வந்து பிளான்ட்ல என்ன செயல்பாடுகள் செய்யுது, அதன் மூலமா பிளான்ட்டுக்கு என்ன நடக்குது, அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றதையும் இவர் தான் சொன்னாரு. ஹி டிட் எ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் அவேனா கோலியோப்டைல்ஸ். இவர் வந்து பல கட்டங்களா, சீரீஸ் ஆஃப்னா பல கட்டங்களா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அவீனான்றது அந்த ஓட் சீடுன்னு பார்த்தோம்ல, நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்தோம்ல, ஓஏடி, அந்த ஓட்டுன்ற சீடை வந்து அந்த பிளான்ட வந்து அவீனான்னு சொல்லுவாங்க. அதனுடைய காலியோப்டைல், காலியோப்டைல்னா அந்த மேல்புறம் அந்த இலை பகுதி பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். இன் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ரிமூவ் த டிப்ஸ் ஆஃப் அவீனா காலியோப்டைல். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அந்த டயக்ராம்ல பார்த்ததை ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்க போறோம். அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ல, அதுல ஃபர்ஸ்ட்ல
அவர் வந்து அந்த காலியாப்டைல் அபினான்ற அந்த பிளான்டோடைய காலியாப்டைல் அந்த கிரீன் கலர் பகுதியில் உள்ள முனைப்பகுதியை டிப்பை வந்து கட் பண்ணிடுறாரு, ரிமூவ் பண்ணிடுறாரு, கட் பண்ணிடுறாரு. த கட் டிப்ஸ் டிட் நாட் க்ரோ. ஸோ அந்த கட் பண்ண பகுதி இருக்குல்ல, அந்த செடியுடைய அந்த இடம் வந்து வளரவே இல்லை. அதுக்கப்புறம் இண்டிகேட்டிங் தட், அது நமக்கு என்ன தெரியப்படுத்துதுன்னா, த டிப்ஸ் ப்ரொடியூஸ் சம்திங் எசென்ஷியல் ஃபார் க்ரோத். ஸோ அந்த டிப் பகுதியில் தான் ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, அந்த செடி வளர்றதுக்கான பொருள் அதில் தான் இருக்கு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த செடி வளராது. ஸோ அதை தான் இது குறிக்குது. நெக்ஸ்ட் இன்னும் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அதை கட் பண்றாரு, அதை கட் பண்ண பிறகு பிளான் க்ரோ ஆகலன்னு பார்த்தோம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹி பிளேஸ் த அகார் பிளாக்ஸ் ஆன் தி டீகேபிடேட்டட் காலியாப்டைல் டிப்ஸ். ஸோ அவர் ரெண்டாவது வந்து அந்த அகார் பிளாக்னு ஒன்று பார்த்தோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்தாருல, டீகேபிடேட்னா கட் பண்ணது, அந்த காலியாப்டைல் டிப் அந்த முனை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டாரு. அந்த செடியுடைய ரிமைனிங் இருக்குல்ல, அந்த செடியில இந்த அகார் பிளாக்கை வச்சு பார்க்கறாரு. ஸோ காலியாப்டைல் டிப்ஸ் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த டிப் பகுதி வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, அதாவது எதுவுமே அதில் நடக்கல. இன்னஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி பிளேஸ்டு த டிட்டாச்சு காலியாப்டைல் டிப்ஸ் ஆன் அகார் பிளாக்ஸ். அவருடைய அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் கட் பண்ணி எடுத்தாருல, அதை எடுத்து அகார் பிளாக்ல வைக்கிறாரு. இதை நல்லா புரிஞ்சுங்க, இதுல ஒரு ஸ்டெப் இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட் வந்து டயக்ராம்ல நம்ம தனியா பார்க்கல. அதாவது இந்த பி பார்ட்ல இதை கட் பண்றோம், கட் பண்ணதை எடுத்து அகார் பிளாக்ல வைக்கிறோம்னு பார்த்தோமா, இதுக்கு முன்னாடி இந்த அகார் பிளாக்கை இதுக்கு மேலையும் வச்சு ட்ரை பண்ணுவார். ஸோ அதாவது இந்த அகார் பிளாக் எடுத்து இந்த கட் பண்ண இடம் இருக்குல்ல, அதுதான் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு நாங்கள் பாயிண்ட்ல பார்த்தோம். இந்த இடத்துல வைப்பாரு அந்த அகார் பிளாக்கை மட்டும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சும்மா கட் பண்ணிட்டு அப்படியே வைப்பாரு. அதுக்கு அடுத்தது தான் இந்த கட் பண்ண டிப் எடுத்து அகார் பிளாக் மேலே வைப்பாரு. அதுக்கு அடுத்தது அந்த அகார் பிளாக்கை மட்டும் எடுத்து இந்த செடி மேலே வைப்பார். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செடி இருக்கு, அதை கட் பண்றோம், கட் பண்ணதுல அகார் பிளாக்கை வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த கட் பண்ண, அதாவது வச்ச உடனே நம்மளுக்கு செடியில எந்த வித்தியாசமும் தெரியல, அதுக்கு அடுத்து அந்த கட் பண்ண டிப் இருக்குல்ல, அதை எடுத்து அகார் பிளாக்கு மேல வைக்கிறோம். அந்த அகார் பிளாக்கு அந்த கட் பண்ணதுல இருந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அந்த ஹார்மோனை, ஆக்சிஜனை. அதுக்கு அடுத்தது அந்த இந்த பிளாக்கை மட்டும் எடுத்து செடிக்கு மேல வச்சோம்னா அதுக்கு உள்ளார இருக்க அந்த ஹார்மோனை வந்து அந்த செடி எடுத்துக்கும், அதுக்கு அதன் மூலமா அந்த செடி வளரும். இதுதான் பாயிண்ட். இப்போ இதுல செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அகார் பிளாக்கை அந்த செடி மேல வைக்கிறாரு. அந்த செடி வந்து எந்த வித்தியாசமும் தெரியல அதுல, அந்த காலியாப்டைல்ல. இன்னஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி பிளேஸ் த டிட்டாச்சு காலியாப்டைல் டிப்ஸ் ஆன் அகார் பிளாக்ஸ். இதுதான் அந்த கட் பண்ண பகுதி இருக்குல்ல, அதை எடுத்து அகார் பிளாக்ல வைக்கிறார். ஆஃப்டர் அன் அவர் ஹி டிஸ்கார்டட் த டிப்ஸ். ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் அந்த அகார் பிளாக் மேல வச்ச அந்த கட் பண்ணி வச்சாருல்ல, அதை வந்து எடுத்துடுறாரு, டிஸ்கார்டட், அதை தூக்கி போட்டுறாரு. அண்ட் பிளேஸ்டு திஸ் அகார் பிளாக் ஆன் த டீகேபிடேட்டட் காலியாப்டைல். அதுக்கு அடுத்தது அந்த அகார் பிளாக்கை மட்டும் எடுத்து அந்த செடிக்கு மேல வைக்கிறாரு. அந்த காலியாப்டைல் பகுதி இருக்குல்ல, அந்த வெட்டின இடம் இருக்குல்ல, அதுக்கு மேல வைக்கிறாரு. இட் க்ரூ ஸ்ட்ரெயிட் அப். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அந்த பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்குது. இண்டிகேட்டிங் தட் சம் கெமிக்கல் ஹேட் டிஃபியூஸ்ட் ஃப்ரம் த கட் காலியாப்டைல் டிப்ஸ் இன்டு த அகார் பிளாக் விச் ஸ்டிமுலேட்டட் த க்ரோத். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த செடி வந்து வளர்ந்ததுக்கு காரணம் வந்து அதுல ஒரு கெமிக்கல் இருந்தது. அந்த டிப் பகுதி இருக்குல்ல, நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பகுதியில ஏதோ ஒரு கெமிக்கல் இருந்தது. அந்த கெமிக்கல் வந்து டிஃபியூஸ் ஆயிருக்கு. டிஃபியூஸ்னா அந்த அகார் பிளாக் இருக்குல்ல, அதுல அந்த கெமிக்கல் உள்ளார போயிட்டு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, அந்த அகார் பிளாக் உள்ளார அந்த கெமிக்கல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்து போயிடுச்சுன்னா, அந்த டிப் பகுதி நம்ம கட் பண்ணோம்ல அதுல இருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்டு த அகார் பிளாக், அகார் பிளாக் உள்ளார போயிடுச்சு. டிஃபியூஸ்னா என்னன்னா அதுக்குள்ளார போயிடுச்சுன்னு அர்த்தம், அதுதான் மீனிங். அந்த அகார் பிளாக்குள்ளார உறிஞ்சிக்கிச்சு இல்ல, அந்த கெமிக்கல் தான் இந்த செடியை வளர வச்சிருக்கு அப்படின்றத இதன் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வென்ட் கன்க்ளூடட் தட் எ கெமிக்கல் டிஃபியூசிங் ஃப்ரம் த டிப் ஆஃப் காலியாப்டைல் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் அண்ட் ஹி நேம்ட் இட் ஆஸ் ஆக்ஸின் மீனிங் டு க்ரோ. ரொம்ப சிம்பிளா இதை ஃபுல்லுத்தையுமே சேர்த்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அவர் பண்ண எல்லாத்துல இருந்தும் அவருக்கு என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, கடைசியா சொல்றாருன்னா, ஒரு கெமிக்கல் அந்த டிப்ல இருக்கு, இந்த வெட்டி எடுத்தோம்ல இதுல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு. இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கெமிக்கல் வந்து டிஃபியூஸ் ஆகுது. டிஃபியூஸ்னா அதுல இருந்து இன்னொன்னுக்கு போகுதுன்னு அர்த்தம், இன்னொன்னுக்கு உள்ளார போகுதுன்னு அர்த்தம். ஃப்ரம் த டிப் ஆஃப் காலியாப்டைல். ஸோ அந்த கெமிக்கல் வந்து இந்த அகார் பிளாக்குள்ளார போகுது இல்ல,
அந்த கெமிக்கல் தான் இந்த செடி வளர்றதுக்கான வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத், இந்த செடி வளர்றதுக்கான காரணம். அவர் வந்து அதுக்கு பேரும் வைக்கிறாரு ஆக்சின்னு பேர் வைக்கிறாரு. ஆக்சின்னா ஆக்சுவலா மீனிங் என்னன்னா டு க்ரோ, அதை வளர வைக்கிறதுன்றதுக்காக டு க்ரோ அப்படின்ற அந்த ஆக்சின் வார்த்தையை அதுக்கு வச்சிடுறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.